நான் நாம் தமிழ் கட்சி கிருஷ்ணகிரி மண்டலச் செயலாளர் பிரபாகரன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே நம்ம மாவட்ட நிருபர்களுக்கு எல்லாருமே தெரியும். கடந்த நாம் தமிழ் கட்சியிலேருந்து 14 வருஷமாக கட்சி எப்போ தொடங்குச்சோ, ஈழப்போர் எப்போ துவங்கிச்சோ, துவங்கிட்ட அப்புறம் அண்ணன் சீமான் வந்து சிறையிலேருந்து வந்துட்ட அப்புறம் எப்போ கட்சி ஆரம்பித்தோமோ அன்னைக்கு இருந்து இயக்கமாக இருக்கும் வந்து இன்றைக்கி 14 வருஷமாக இருக்காங்க. இப்போ இந்த கட்சியில் தொடர்ச்சியான இந்த 14 வருஷம் நீங்கள் பார்த்துருப்போங்கண்ணே. பெரிய பெரிய நீங்களும் முதல்ல ஆரம்பித்து நான் ஒரே ஒருத்தனாக தான் இங்கே வந்தேன். கூட ரெண்டு பேர் இணைஞ்சு வந்தாங்க. ஒரு 3 பேரா 4 பேரா தான் இங்கே இணைஞ்சு கட்சி ஆரம்பித்தோம். 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கட்சி, நாங்கள் இப்படி ஒரு கட்சியை மாறும் செய்யலாம்னு இல்லை. ஒரு ஈழப் போராட்டம், ஈழ மக்களை காப்பாற்றுறதுக்காக, தொப்புள் படி ஒருவர்களை காப்பாற்றுறதாக இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததால் எங்கேயோ ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கிற குரலாக சீமானந்த் இருக்குன்னு நினச்சிட்டு தான் இந்த கட்சியில் வந்து இணைஞ்சோம். நெருக்கி அதில் பயணிச்சுட்டு வந்துருந்துக்கோம். 14 வருஷமாக பெரிய பெரிய இடையூறுகள், பெரிய பெரிய அச்சுறுத்தல், தொடர்ச்சியான வருஷத்துக்கு 3-4 முறை வழக்கு, பெரிய பெரிய போராட்டம். இந்த ஈழப் போராட்டத்துக்கான கட்சி ஆரம்பித்த கட்சி தமிழ் தேசத்துக்கான ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு பொது கட்சியை மாறி எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் கூட போய் துணை நிற்கிற அளவுக்கு நாங்கள் மாறி நின்றோம். ஒவ்வொரு முறையும் மக்களுக்காக இப்போ நிற்கும்போது பெரிய பெரிய அச்சுறுத்தல்களை இன்னரெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். சிறைக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 200-300 கைதுகள் பண்ணியிருக்கோம். கைதாயிருக்கோம் நிறைய வழக்கில். அது இல்லாமல் தொடர்ச்சியான வழக்குகள்லாம் சிறைக்கு போயிருக்கோம். இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு, அது மாவட்ட எல்லை நம்மளது, தொடர்ச்சியான பிரச்சனை வரும். காவிரி பிரச்சனை வரும், எல்லை பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக போய் நின்று இந்த 14 வருஷம் பெரிய அளவு கட்சி வளர்த்தோம். வளர்த்தது ரொம்ப கடுமையாக வளர்த்தோம். இங்கே பெரிய பொருளாதார செலவு எல்லாமே நல்ல, இந்த கட்சிக்கு வரும்போது எல்லாமே பெரிய அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சவங்க தான். எல்லாமே இங்கே இருக்க உக்கணுங்கிற அத்தனை தம்பிங்களும் நான் உட்பட எல்லாமே இருக்காங்கன்னா எல்லாம் படித்த பிள்ளைங்க தான். எல்லாமே படித்து 2 டிகிரி 3 டிகிரி வாங்க பசங்க தான். எல்லாம் இன்ஜினியரிங் வேலை வெளியே போகிற பசங்க தான். இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இணைச்சு பேசி தமிழ்நாடு முழுசு இணைச்சோம். அதேமாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த நொடி வரைக்கும் இணைச்சி ஒரு 20,000 பேர் உறுப்பினர்களாக இணைச்சி ஒரு 1 லட்சம் ஓட்டு நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் கடைசி தேர்தலில் பார்த்துருப்போங்க. இது மாதிரி ஒரு கடுமையான வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம், பண்ணோம். எவ்வளோ வேலைகளை செஞ்சும் பண்ணோம். கடைசியாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுசும் ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வர மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நாங்கள் பார்த்தோம். எங்களுக்குள்ளே ஒரு நிகழ்வு, எல்லா மாவட்ட செயலாளர், எல்லா மண்டல செயலாளர், எல்லா மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் முழுசுமே என்னை கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த அத்தனை பொறுப்பாளர்களும் நீ கட்சியில் இல்லை. சரி, எங்களுக்கு ஏதோ ஒரு 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 தகவல் கேட்கணும், இல்லை கட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் செய்யணும்னா நேரடியாக சீமானன் தொடர்பு போக முடியல, அவர் பேச முடியாது. ஏதோ ஒரு விஷயம் எப்படியோ ஒரு நாள் 2-4 மாதம் ஒரு டைம் ஒரு செய்தி போட்டால் குரல் செய்தி போடுவார், செய்வார், முடிஞ்ச போடுவார், எல்லாம் நிறுத்திடுவார். இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு இருக்கிற மாநில பொறுப்பாளர்களையும் கட்சியில் இல்லை. ஏதோ ஒரு விஷயம், ஒரு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு பேசலாம் அப்படி கூப்பிட்டா கூட அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தொடர்ச்ச நடவடிக்கை எதுக்கு வரதில்லை, எதுவுமே வரல. நாங்களா சரி என்ன பண்ணுறது, இன்னைக்கு மாறி நாளைக்கு மாறுன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் சேர்ந்து அப்போ இப்படிலாம் இவ்வளோ நெருக்க தூரமாகலாம் கிடையாது. அன்றைக்கெல்லாம் எதுவுமே பக்கத்துலேயே உட்காந்து சீமான பக்கத்து கூட காலையிலேருந்து உட்காந்து மாலை முடிக்கு பேசுகிற அளவுக்கு அன்றைக்கெல்லாம் இருந்தோம், செஞ்சோம், பேசணும். அன்றைக்கி கட்சியில் ஆட்கள் இல்லை. இன்னைக்கு கட்சி பெரிய அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சியாக வளர்ந்துருச்சு. ஒரு அங்கீகாரப்பட்ட கலைஞர் கட்சி வளர்ந்துட்டு பிறகு எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. என்ன காரணமே தெரியல, எந்த ஒரு விஷயத்துக்கு வரதில்லை. கட்டமைப்பு மாத்துறாங்க, தொடர்ச்சியான கட்டமைப்பு மாத்துறாங்கன்னு, தொடர்ச்சியான கட்டமைப்பு மாத்துறாங்க. முதல்ல எல்லாம் ஒரு 6 தொகுதிகள் மாவட்ட செயலர் நகரமாக 6 பிரித்தாங்க, 2 பிரித்தாங்க, 2 தொகுதிகள் மாவட்ட செயலர் மாத்துறாங்க. இன்னைக்கு ரொம்ப கேவலமாக இப்போ நடந்த செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கிறார் அண்ணன் முந்தைய நேற்றில் நடந்த. நான் நாம் தமிழ் கட்சி கிருஷ்ணகிரி மண்டலச் செயலாளர் பிரபாகரன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே நம்ம மாவட்ட நிருபர்களுக்கு எல்லாருமே தெரியும். கடந்த நாம் தமிழ் கட்சியிலேருந்து 14 வருஷமாக கட்சி எப்போ தொடங்குச்சோ, ஈழப்போர் எப்போ துவங்கிச்சோ, துவங்கிட்ட அப்புறம் அண்ணன் சீமான் வந்து சிறையிலேருந்து வந்துட்ட அப்புறம் எப்போ கட்சி ஆரம்பித்தோமோ அன்னைக்கு இருந்து இயக்கமாக இருக்கும் வந்து இன்றைக்கி 14 வருஷமாக இருக்காங்க. இப்போ இந்த கட்சியில் தொடர்ச்சியான இந்த 14 வருஷம் நீங்கள் பார்த்துருப்போங்கண்ணே. பெரிய பெரிய நீங்களும் முதல்ல ஆரம்பித்து நான் ஒரே ஒருத்தனாக தான் இங்கே வந்தேன். கூட 2 பேர் இணைஞ்சு வந்தாங்க. ஒரு 3 பேரா 4 பேரா தான் இங்கே இணைஞ்சு கட்சி ஆரம்பித்தோம். 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கட்சி, நாங்கள் இப்படி ஒரு கட்சியை மாறும் செய்யலாம்னு இல்லை. ஒரு ஈழப் போராட்டம், ஈழ மக்களை காப்பாற்றுறதுக்காக, தொப்புள் கொடி ஒருவர்களை காப்பாற்றுறதாக இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததால் எங்கேயோ ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கிற குரலாக சீமானந்த் இருக்குன்னு நினச்சிட்டு தான் இந்த கட்சியில் வந்து இணைஞ்சோம். நெருக்கி அதில் பயணிச்சுட்டு வந்துருந்துக்கோம். 14 வருஷமாக பெரிய பெரிய இடையூறுகள், பெரிய பெரிய அச்சுறுத்தல், தொடர்ச்சியான வருஷத்துக்கு 3-4 முறை வழக்கு, பெரிய பெரிய போராட்டம். இந்த ஈழப் போராட்டத்துக்கான கட்சி ஆரம்பித்த கட்சி தமிழ் தேசத்துக்கான ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு பொது கட்சியை மாறி எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் கூட போய் துணை நிற்கிற அளவுக்கு நாங்கள் மாறி நின்றோம். ஒவ்வொரு முறையும் மக்களுக்காக இப்போ நிற்கும்போது பெரிய பெரிய அச்சுறுத்தல்களை இன்னரெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். சிறைக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 200-300 கைதுகள் பண்ணியிருக்கோம். கைதாயிருக்கோம் நிறைய வழக்கில். அது இல்லாமல் தொடர்ச்சியான வழக்குகள்லாம் சிறைக்கு போயிருக்கோம். இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு, அது மாவட்ட எல்லை நம்மளது, தொடர்ச்சியான பிரச்சனை வரும். காவிரி பிரச்சனை வரும், எல்லை பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக போய் நின்று இந்த 14 வருஷம் பெரிய அளவு கட்சி வளர்த்தோம். வளர்த்தது ரொம்ப கடுமையாக வளர்த்தோம். இங்கே பெரிய பொருளாதார செலவு எல்லாமே நல்ல, இந்த கட்சிக்கு வரும்போது எல்லாமே பெரிய அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சவங்க தான். எல்லாமே இங்கே இருக்க உக்கணுங்கிற அத்தனை தம்பிகளும் நான் உட்பட
எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாம் எல்லாம் படித்த பிள்ளைங்க தான், எல்லாமே படித்து 2 டிகிரி 3 டிகிரி வாங்க பசங்க தான், எல்லாம் இன்ஜினியரிங் வேலை வரைக்கும் போகிற பசங்க தான். இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இணைச்சு 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 பேசி தமிழ்நாடு முழுசு இணைச்சோம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த நொடி வரைக்கும் இணைச்சு ஒரு 20,000 பேர் உறுப்பினர்களாக இணைச்சு ஒரு 1 லட்சம் ஓட்டு நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் கடைசி தேர்தலில் பார்த்துட்டு போனேன். இது மாதிரி ஒரு கடுமையான வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம், பண்ணோம், எவ்வளோ வேலைகளை செஞ்சும் பண்ணோம். கடைசியாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுசும் ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வர மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நாங்கள் பார்த்தோம். எங்களுக்குள்ளேயே ஒரு நிகழ்வு, எல்லா மாவட்ட செயலாளர், எல்லா மண்டல செயலாளர், எல்லா மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் முழுசுமே என்னை கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த அத்தனை பொறுப்பாளர்களும் நீ கட்சியில் இல்லை, சரி எங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் கேட்கணும் இல்லை கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் செய்யணும்னா நேரடியாக சீமானன் தொடர்பு போக முடியல, அவர் பேச முடியாது. ஏதோ ஒரு விஷயம் எப்படியோ ஒரு நாள் 2-4 மாதம் ஒரு டைம் ஒரு செய்தி போட்டால் குரல் செய்தி போடுவார், செய்வார், முடிஞ்ச போடுவார், எல்லாம் நிறுத்திடுவார். இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு இருக்கிற மாநில பொறுப்பாளர்களையும் கட்சியில் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் ஒரு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு பேசலாம் அப்படி கூப்பிட்டா கூட அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, தொடர்ச்சி நடவடிக்கை எதுக்கு வரதில்லை, எதுவுமே வரல. நாங்களா சரி என்ன பண்ணுறது இன்னைக்கு மாறி நாளைக்கு மாறுன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கும் எல்லாம் சேர்ந்து அப்போ இவ்வளோ இவ்வளோ நெருக்க தூரமாக எல்லாம் கிடையாது. அன்றைக்கெல்லாம் எழுவிய பக்கத்துலேயே உட்காந்து சீமான பக்கத்து கூட காலையில் உட்காந்துலாம் மாலை முடிக்கி பேசுகிற அளவுக்கு அன்றைக்கெல்லாம் இருந்தோம், செஞ்சோம், பேசணும். அன்றைக்கி கட்சியில் ஆட்கள் இல்லை. அன்றைக்கி இன்னைக்கு கட்சி பெரிய அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சியாக வளர்ந்துருச்சு, ஒரு அங்கீகாரப்பட்ட கலைஞ்சி கட்சி வளர்ந்துட்டு பிறகு எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. என்ன காரணமே தெரியல, எந்த ஒரு விஷயத்துக்கு வரதில்லை. கட்டமைப்பு மாற்றுறாங்க, தொடர்ச்சியான கட்டமைப்பு மாற்றுறாங்கன்னு முதல்ல எல்லாம் ஒரு 6 தொகுதிகள் மாவட்ட செயலாளர் நகரமா 6 பிரிச்சாங்க, 2 பிரிச்சாங்க, 2 தொகுதிகள் மாவட்ட செயலாளர் மாத்தினாங்க. இன்னைக்கு ரொம்ப கேவலமா இப்ப நடந்த செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கிறார் அண்ணன், முந்தைய நேற்றில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கிறாரு, ஒரு தொகுதிக்கு 5 தொகுதி செயலாளர் மாத்திரம்ன்றாங்க. உலகத்துல எந்த கட்சி கட்டமைப்பு வர்றதுதான், ஆனா எந்த கட்சி கிழக்கு ஒரு தொகுதி 5 தொகுதி இப்ப 1 தொகுதி 5 பிரிச்சிங்கன்னா காவிரிப்பட்டினம் ஒன்றியம் எடுத்துட்டாங்கன்னா காவிரிப்பட்டினம் ஒன்றியத்துல தென்கிழக்கு தொகுதி வடமேற்கு ஒன்றிய செயலாளர் போட முடியுமா? அப்போ அங்கீகாரமே யாருக்கும் கிடைக்கக்கூடாது, எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது. சரியாக வளர்ந்து வராங்க கட்சியில் நல்லா வளர்ந்து வராங்கன்னா இவங்களை வந்து வளர்ந்து வராங்கன்னா இவங்களே தள்ளி வச்சிடுறாங்க, புதுசாக வர ஆட்கள் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் 15 வருஷம் எங்களுடைய குடும்பத்தை இழந்து செஞ்சு எங்கள் பொண்டாட்டி தாலியை வைத்து நாங்கள் ஒரு கூட உழைச்சி எல்லாமே எவ்வளோ எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடத்தப்பட்டு தான் இந்த கட்சி நாங்கள் வளர்த்தோம். உங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்போங்க, எவ்வளோ நாள் சாப்பாடு வழியிலாம் கூட எல்லாம் நின்று செஞ்சு தான் அம்மா உணவத்தில் வாங்கிலாம் சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி நிலைமையெல்லாம் வந்து தண்ணி குடிச்செல்லாம் வாழ்ந்துருக்கோம் அந்த கட்சியிலேருந்து. அவ்வளோலாம் இப்போ ஒன்று கட்சியில் இன்றைக்கி திட்டமிட்டு எங்களை எல்லாருமே ஒதுக்குறாங்க, பேச மாட்டேன்றாங்க. தமிழ்நாடு முழுசும் நிலை இருக்குது, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போகிறாங்க. கடைசியாக நீங்கள் இந்த காளிமாக்களுடைய நீங்கள் அவருக்கு பேசின குரல் பதிவு நீங்கள் கேட்டிருப்போங்க, கடைசி குரல் பதிவு. நீங்கள் வந்து உங்களுக்கான ஆட்கள் சேர்த்துறீங்க, உங்களுக்கான ஆட்கள் இப்போ தனியாக திரட்டுறீங்க, இது கட்சிக்கான ஆட்கள் தான் திரட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உங்களுக்கு எங்களுக்கான ஆட்கள் நாங்கள் திரட்டாதனால தான் இன்னைக்கு கண்ணன் கல்யாண சுந்தரத்துலேருந்து ராஜீவ்காந்தி அண்ணன்லேருந்து எல்லாமே ஆகச்சிறந்த போராளிகள், அவங்க மேலே யார் நேரில் கட்சி விட்டு போனால் ஒருத்த மேலே கூட குறை சொல்ல முடியாது. எந்த கட்சியில் சிறு சிறு தவறு இல்லாமலாம் இல்லை, திமுக இல்லை, அதிமுக இல்லாமல் இல்லை. அப்படி கூட்டு தனிமட்ட பிறகு பேசுவாங்க, செய்வாங்க, திரும்ப கட்சியில் நினைப்பாங்க. ரூமில் கூட நீங்கள் ஒன்று தப்புனா கூட 4 அடி கூட நீ அடிச்சலாம், தப்பு கிடையாது. நீ கட்சியோட தலைவர், உங்கள் கட்சி கெட்ட பேர் வேணும். ஆனால் இது எதுவுமே செய்யலை, இன்ன வரைக்கும் எதுவுமே செய்யாமல் எல்லாருமே தூக்கிட்டாங்க. எந்த ஒரு காரணம் கிடையாது, தூக்கும் போது எந்த ஒரு காரணம் கிடையாது, எல்லாமே ஆகுது. எந்த ஒரு நான் ஒரு மண்டல செயலாக்குறேன்னா இப்போ ராஜீவ்காந்தியோ கல்யாண சுந்தரமோ இல்லை வேற யாரும் பொறுப்பாளர்களோ இருக்காங்களா, போனவங்க அத்தனை பேருமே யாருமே இன்றைக்கும் எங்கிட்ட வந்து அண்ணன் சீமான் கட்டணும் யாரும் சொன்ன கிடையாது, எல்லாமே கட்சிக்கான வேலை செஞ்சு போனாங்க. ஏன் எடுத்தீங்க? 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிக்கும், நாம் தமிழ் கட்சி ஒரு ராணுவ கட்டமைப்போட இருந்துச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிறகு நான் கட்சி ராணுவ கட்டமைப்பு இல்லை. அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ராணுவ கட்டமைப்பு ராணுவ கட்டமைப்பு சொல்றாரு. என்ன ராணுவ கட்டமைப்பு இது? எல்லா கட்சியிலும் வர மாதிரி இன்னைக்கு இங்கும் மதுப்பழக்கத்தை உருவாக்குற மாதிரி மதுப்பழத்தை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா விஷயமும் இன்னைக்கு அதிமுக திமுக இணைய தான் இங்கே வேலை நடக்குது. அவங்களே பரவாயில்லன்றவங்க தான் இங்கே கட்டமைப்பு நடக்குது. மொத்தம் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு கூட நேராக வராரு, கிருஷ்ணகிரி வராரா, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு செய்கிறாருன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு நேராக வருவார், நேராக அறைக்கு போயிடுவார், காதல் சாத்திக்குவார், திரும்ப பொதுக்கூட்டத்தோட போயிடுவார். இங்கே அவங்க பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினா, என்ன செஞ்சான், இந்த இவ்வளோ 3 லட்சம் செலவாயிருக்கும், 10 லட்சம் 20 லட்சம் செலவாயிருக்கும், எப்படி பண்ணா எது செஞ்சா, யார் முன்னாடி செஞ்சான் பண்ணா, எதுவுமே நடக்காது. நாங்கள் ஏதோ போயிட்டு வாட்ச்மேன் மாதிரி உட்காந்து கீழே உட்காந்து நீ பார்த்துருக்கோம், எந்த ஃபோட்டோ வாட்ச்மேன் மாதிரி கீழே உட்காந்து அங்கே மைக் சரியில்லையா, இங்கே மைக் சரியில்லையா, இல்லை இங்கே கொடி கட்டலாம் அங்கே கூட கட்டணும்னு பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஒரு நாள் கூட இந்த கட்சி கூப்பிட்டு ஒரு திட்டத்தை ஒரு நாள் கூட நெருக்கும் எந்த பொறுப்பாளர்கிட்டையும், எங்களை உட்பட தமிழ்நாடு முழுசு எந்த பொறுப்பாளர்கிட்டையும் கூப்பிட்டு இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போகல ஆலோசனை கேட்டதில்ல. இவங்களே ஒரு 4 பேர் தலைமையில் உட்காந்துக்கிறாங்க. சென்னையிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அரசியல் வேறு, அது சென்னை நகரம், இது கிராம அரசியல் வேறு. சென்னை நகரத்துலையும் ஒரே பகுதியில் 50,000 பேர் இருப்பா, 5 லட்சம் பேர் இருப்பா, ஆனால் அந்த அரசியல் வேறு. இங்கே கிராம பகுதி, இங்கே சாதி அடக்குமுறை இருக்குது, அங்கே சாதி பார்க்க மாட்டாங்க, இங்கே சாதி அடக்குமுறை இருக்குது, மத அடக்குமுறை இருக்குது, மொழிவாரி பிரச்சனை இருக்குது, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை தான் கிராமத்தில் அரசியல் நடத்துகிறோம். அப்போ தொடர்ச்சியாக மாற்றி கொலாப்ஸ் பண்ணுறீங்க. கிருஷ்ணகிரி வேட்பாளராக அவங்க தூக்கி கன்னியாகுமரியில் போடுறாங்க, கன்னியாகுமரி வேட்பாளர் தூக்கி சிவகங்கையில் போடுறாங்க, சிவகங்கை வேட்பாளர் கூட்டு கோயம்புத்தூரில் போடுறீங்க.
கடைசியில் நாங்கள் எதுனா ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறது வந்தாங்கன்னா இந்த வேட்பாளர் தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ கிருஷ்ணயம் இப்போ அப்போ 14 வருஷம் அவங்க கூட கட்சியில் உழைச்சிருந்து தெரியாது, அந்த மண்டல மாவட்ட செயலாளருக்கு கீழக்கிறவங்களா தெரியாமல் போயிருமா, யார் வேட்பாளர் போகணும் கூட தெரியாமல் சொல்லாமல் போயிருவாங்களா? அப்போ இது மீறி நாங்கள் கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாமல் ஒரு 4 பேரை நீங்கள் உருவாக்குறீங்க. அது 4 பேர் 4 பேர் 5 பேர் உருவாக்கி அவங்க அவங்ககிட்ட வேட்பாளர் விருப்பம் பண்ணிட்டு வந்து கொடுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் சரி என்னடா இந்த பொறுப்பு நம்ம வந்துட்டு அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே கடைசி ஏதோ ஒன்று பண்ணி வேட்பாளர் கொடுக்குறோம். அந்த வேட்பாளர் இன்றைக்கி அந்த வேட்பாளர் நம்மளுக்கு உருவாக கூட கட்சிக்கு செலவு பண்ணலாம் பண்ணல. இன்னொரு கட்சி தலைமையில் நாங்கள் உட்காந்து காசு வாங்கலாம் பண்ணல, எங்களோட காசை போட்டு தான் செஞ்சிருக்கோம். இன்றைக்கு 14 வருஷம் கட்சி வளர்த்தனா எங்களோட சொந்த காசு தான், அவங்க 1 ரூபா அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் கட்சியை வளர்க்கல. இப்போ ஒரு தேர்தல் வரும்போது ஒரு தேர்தல் தெரியும், அதிமுக நீங்கள் திமுக நிகரான கலப்பணி தான் எங்கள் நாம் நாம் தொகுச்சிட்டு செய்கிறோம். அப்போ அப்போ செய்கிறேன்னா அவங்களுக்கு செலவாகிறதா எங்களுக்கு செலவாகும், அப்போ யார் இந்த செலவு பண்ணுவாங்க? நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நம்ம இனத்துக்காக வந்துட்டோம், இனத்துக்காக செஞ்சும் பண்ணோம், இதெல்லாம் நாங்கள் எதுவுமே கேட்கல. ஆனால் ஏன் நிராகரிக்கிறோங்க எங்களை தமிழ்நாடு முழுசும் பழைய ஆட்களை யார் நிராகரிக்கிறது, என்ன காரணம் எங்களுக்கு? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? உங்கள் கூட நின்ற தவிர மீது என்ன தப்பு பண்ண? நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம், சொத்து வித்து கொடுத்தோம், நிலத்தை வித்து கொடுத்தோம், வளத்தை வித்து கொடுத்தோம், என் உடல்வைப்பெல்லாம் போச்சு. 18 வயசு வந்தேன் நான் கட்சிக்கு தான், நீங்கள் பார்த்துருப்போங்கண்ணே, இன்னைக்கு 34 வயசு ஆகுது, இளமையே போச்சு எங்களுக்கு. இந்த கட்சியில் சேர்ந்து என் குழந்தை நிறைய மாத கர்ப்பி, அந்த என் குழந்தைய போய் காப்பாற்றும் ஆர்கி நகர் பிரச்சாரத்தில் பரப்புரையில் இடைத்தேர்தலில் பரப்புரையில் இருக்கிற என் குழந்தை புறச்சு கூப்பிட்டு வந்து காப்பா, என் மனைவி சரியான நேரத்தை கூட்டினு வர முடியல, என் குழந்தை கர்ப்பம் அந்த குழந்தை இறந்துச்சு பிறந்த ஒரு நாள்லயே. என்ன இலக்காம இருக்கு? நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்கள் இருக்கிற நீங்கள் நாம் தமிழ் கட்சி, நீங்கள் இங்கே பேசுகிறீங்க, திமுக அதிமுகலேருந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சியும் போட்டு தாக்குறீங்க, பேசுகிறீங்க, இருக்கிற அதிகாரியை முழுசும் பேசுகிறீங்க, சரிதான் பேச கருத்திலேயே மாறிக்கிறோம். ஆனால் நாங்கள் அதே குரலோடு இங்கே பேசுகிறோம். ஆனால் எங்கள் கூட எல்லாம் என் சொந்த ஊர்லேருந்து என் ஊர்லேருந்து பகையிலேக்கிறான். நான் திமுகாரங்க பேச முடியல, அதிமுகாரங்க கூட பேச முடியல, எந்த காரங்க பேச முடியல, மாமச்சனாக இருக்கான், ஆனால் அவங்க கூட பேச முடியல, கருத்தில் ரீதியாக மாறிக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதே செயலில் நீங்கள் போயிட்டு நீங்கள் போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீ கல்யாணத்துக்கு போவங்க, திமுக கட்சிக்காரன் கல்யாணத்து போவாங்க, அதிமுக கட்சிக்காரன் கல்யாணத்து போவாங்க, நீங்க எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நீங்க செய்வீங்க. ஆனா நாங்க தெரியாம மாமச்சங்க திருமணத்துக்கு எதனா போயிட்டு செஞ்சு எவனோ போட்டோ போட்டா கூட இவன் என்னடா போய் திமுக அதிமுக தொடர்பு இருக்கிறான்னு பேசுறீங்க, தேர்தல் வந்து இவன் அதிமுக திமுக காசு வேண்டாம் நீங்க சொல்றீங்க. அப்ப இது மாதிரி தொடர்ச்சியான எங்க மேல ஒரு என்னன்னா ஒரு அடிமைத்தனமான அரசியல் தான் நாங்க நாம்த்து குச்சு பண்ணிட்டு எங்களை நடத்திட்டு இருக்காங்க. அடிமைத்தனம் தான், சரி இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், நாளை மறுநாள் மாறிடும், அப்புறம் மாறிடும், இப்புறம் மாறிடும், 14 வருஷம் கடந்தோம். ஒவ்வொருத்தரும் போகும்போதெல்லாம் கேள்வி கேட்கல, இப்போ எங்களை கட்சி விட்டுலாம் தூக்கலாம், நாங்கள் வெளியே வரல, கட்சி விட்டுலாம் தூக்கல, நாங்கள் கட்சி விட்டு தான் இருக்கோம், எங்களை தூக்கிட்டு எல்லாம் வரல, ஆனால் வழி தாங்க முடியல, எல்லாரும் போயிட்டாங்க, யார்கிட்ட போய் நிற்கிறது? இப்போ நாளைக்கு அதிமுக மாதிரி ஒரு தலைமையில் ஒரு கட்சி விட்டு போகிறீங்களா எங்ககிட்ட, யார் தலைமை? அப்போ யாரும் ஒருத்தர் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு இணையான ஒரு கைத்தட்டு யாருன்னா வச்சுன்னா உடனடியாக நீங்கள் அவங்க கட்சி விட்டு நிராகரிக்கிறீங்க, நீங்கள் அவன் மேலே தேவையில்ல வன்முறை தேவையான வன்முறை பேச்சு தூண்டி விடுறீங்க, உங்களுக்கு தெரியாமல் அவங்க இணையத்தை பேச வைக்கிறீங்க. இன்னைக்கு ராஜீவ்காந்தியும் அண்ணன் கல்யாண சுந்தரனும் இருக்கிற பொறுப்பாளர்கள் என்னை கட்சி விட்டு போனாங்களோ அன்னைக்கு கட்சியோட இது அத்தனை மதிப்பு போச்சு. ராஜீவ்காந்தி அவர் திமுக போனார் விட்டு கல்யாண சுந்தரம் பேர்ல என்ன உங்களுக்கு குற்றச்சாட்டு இருந்துச்சு? கல்யாண சுந்தரம் தமிழ் இந்த தமிழ் தேசிய அரசிற்கான கெடுதல் என்ன பண்ணார் உங்களுக்கு? அவர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, அவர் கட்சி விட்டு போனார். இன்னைக்கு நீங்க எங்களுக்கு இரவு பகலா வெளிநாடு தொடர்பு வந்துட்டே இருக்கும், 2019 மணிக்கு இரவு பகலாம் தமிழ்நாடு தொடர்பு வெளிநாடு தொடர்பு தமிழர்கள் பேசிட்டு இருப்பாங்க, 2019 மணிக்கு எந்த வெளிநாடு தொடர்பு எதுவுமே இல்லையா எங்களுக்கு? நான் உங்க கூட இணைச்சு காரணம் நீங்க தமிழ் தேசிய விடுதலையே விடுதலை புலி இயக்கத்துல வந்து இறந்த மாவீரர்களே அப்புறமும் இரு தமிழ் தமிழில் மக்களை இவங்களை காப்பாற்றணும்னா அங்க ஒரு விடுதலை புலி இயக்கம் இருக்குது, நாங்க அதுக்கு நிகராக அது இல்லைனா கூட எங்களுக்கு வந்து இங்க ஒரு தமிழர்களை காப்பாற்ற ஒரு இயக்கம் தான் பொங்கியிருந்தாலும் வந்தோம். நாங்க ஒரு அரசியல் கட்சி உங்க கூட வந்து திமுக அதிமுக மாதிரி வந்து போயிட்டு நாங்க கூட சீட்டு 4 சீட்டு கொடுங்க 5 சீட்டு கொடுங்க வரலையே, நாங்க போயிட்டு ஏதோ இந்த கட்சி வச்சு கட்ட பஞ்சாயத்து செஞ்சு 50,000 1 லட்சம் 10 லட்சம் வாங்கி செஞ்சு வரலையே, நாங்க இன்னைக்கு கட்சி வரலையே, நாங்க இன்னைக்கு வரலையே, நாங்க வந்தது அத்தனையுமே உங்களுக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தான் வந்தோம். நீங்க எதுவும் ஒன்று கேட்டால் கட்சி என்னெல்லாம் வளர்ந்துட்டீங்கன்னா செஞ்சுட்டான்னு கேட்குறேங்க. இயல்புலேருந்தே நாங்கள் தமிழ் தேசிய அளவில் விடுதலை இயக்க இயக்கம் இருந்துச்சு எங்களுக்கு, அது கடைசியாக நீங்கள் இன்னைக்கு பாலச்சந்திரன் தம்பி பாலச்சந்திரனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு, அந்த பாலச்சந்திரனுடைய இறப்பு பார்த்து தான் வெளியே வரோம் நாங்கள், அப்போ தான் கொதிச்சல் வரும் எல்லா பிள்ளையும் மாணவர்கள் தமிழ்நாடு முழுசும் மாணவர் அங்கே கொதிச்சலேருந்து வரான், வரும்போது ஒரு இயக்கம் தான் இது, சீமானோ இல்லை அவங்க அப்பாவோ இல்லை அவங்க குடும்ப இயக்கங்கள்ல 1800 இயக்கத்தில் இதுக்கு முன்னாடி எல்லாம் 15 பேர் 14 பேர் இருந்த மூத்த அக்கா அப்பா எங்கள் மாமா சாகுல மீது மாமா உட்பட எல்லா அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் உட்பட இருக்கிற அண்ணன் ராவணன் உட்பட அண்ணன் வெற்றிக்குமரன் உட்பட இன்னைக்கு கட்சி விட்டு ஒதுக்கி அத்தனை மாநில பொறுப்பாளர் உட்பட இவங்களாம் சேர்ந்து ஆரம்பிச்சது. அது நீங்க வந்து கருத்தியல் ரீதியாக நீங்க பேசுறீங்க, ஒரு முதன்மை பொறுப்பாளர் அவங்க மாத்தி நிறுத்தி உங்களுக்கு வச்சாங்க பேசாங்க கூட நின்றுனாங்க, ஆனா அதுக்கான இது எதுவுமே இல்லையே, இன்னைக்கு யாருமே இல்லையே, என்ன தப்பு பண்ணாங்க இன்னைக்கு? நேத்து நல்லா இருந்தாங்க கெட்டதா போயிட்டாங்களா? எதார்த்தமா நம்ம திமுக அதிமுக கட்சி பத்தி பேச தேவையில்லை, ஐயா கலைஞர் கூட கட்சி ஆரம்பிச்சவங்க கடைசியா சார் முடி வெளியே போயிருக்காங்களா, இறுதியா போனாங்களா? அம்மையார் ஜெயலலிதா கூட ஆரம்பிச்ச அம்மையார் சசிகலாவும் இறுதி முடிக்கு வெளியே போயிருக்காங்களா? ஏன் உங்ககிட்ட மட்டும் வெளியே போக வைக்கிறீங்க நீங்க? அப்ப தப்பு எங்க இருக்குது? உங்க போறவங்ககிட்ட தான் உங்ககிட்ட இருக்குதா? சரி போனா தப்புன்னு சொல்றீங்களா? தப்பு நீங்க உடச்சு பேசணும்ல,
இத்தனை முறை நாங்க தமிழ் இந்த நாம் தமிழ் கட்சியில இந்த மாவட்டத்துல இத்தனை முறை கைதாயிருப்போம், எத்தனை முறை என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? என்னைக்கு ஒரு தம்பி கைதாயிட்டான் செஞ்சுட்டான் என்னைக்கு வந்து பாத்துருக்கீங்களா, செஞ்சிருக்கீங்களா? இல்ல அவனுக்கு வழக்கறிஞர் நாலு வழக்கறிஞர் எடுத்து வச்சு எங்களை கூப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை வழக்கு வந்திருக்கு, காவிரி பிரச்சனை வழக்குகள் நம்ம வழக்கு வந்திருக்குது, கடைசி வேட்பாளர் தம்பி கோத்துல போய் வேட்பாளர் அடிச்சு பிரச்சனை வழக்குகளுக்கு எத்தனையோ வழக்குகள்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. யாரோ சும்மா இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க எங்க மேல ஏகப்பட்ட வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வழக்குல என்னங்க நீங்க ஒரு வழக்கு நினைச்சு கேட்டுக்கலாம், எல்லாம் கேட்கல, நாங்களா சரிதான் வெளியே வந்தோம், நாங்களா தான் வருவோம். குரல்குடி மக்களுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்கெல்லாம் அந்த போய் அவனை அடிக்கவே இல்லை, அடிக்கவே இல்லை, அவரை அடிக்கவே இல்லை. அடிச்சது யாரோ வந்து கொடுத்துல அவங்க ஆள் வச்சு அடிச்சு பேசிட்டு கடைசி யாரே முதன்மை பொறுப்பாளரும் பத்து பேர் வழக்கு போட்டு விட்டாங்க. நாங்க தானே போய் எல்லா இடத்துலயும் போய் நின்று போயிட்டு தலைமுறை வாங்கிட்டு செஞ்சுட்டு வந்து கைதாகி அதுக்கு 80,000 ஒரு லட்சம் செலவு பண்ணி பொதுக்கூட்டத்துக்கு 1,00,000 1.5 லட்சம் செலவு பண்ணி என்ன இது பேர், யாருக்கு பேர் வருது? எங்களுக்கு ஒரு பேர் இல்லையே. நாங்க வரும்போது எல்லாம் சொத்து பத்து போட நல்லா வந்தோம், நாங்க பிச்சைக்காரனா இருக்கோம், நாங்க நீங்க என்ன இருக்கோம், நீங்க தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் எளிமையான அரசியல் இல்லையே, உங்ககிட்ட எளிமையான அரசியல் பேச மாட்டீங்களே, வந்து எங்ககிட்ட பேச மாட்டேங்க வந்து நான் என்ன கஷ்டம், ஒருத்தன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போறோம் ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாளர் வீட்டில் போய் தங்கலாம் இல்ல ஒரு பொறுப்பாளர் வீட்டில் சாப்பிடலாம்னு நினைக்க மாட்டேறீங்களே. நீங்க எம்ஜிஆர் அந்த வேலை செய்யாம போயிட்டாரா, ஐயா செய்ய போயிட்டாரா, இல்ல செஞ்சன கட்சி கட்டமைச்சாங்க எங்க பிள்ளைங்க ஒரு கல்யாண கச்சேரி நல்லது கெட்டது சாவு ஒண்ணு கூப்பிட்டா வரமாட்டேறீங்க நீங்க. ஆனா திமுக அதிமுக கட்சிக்காரன் எவனோ ஒருத்த செத்து போயிட்டா நீங்க அடுத்த நிமிஷம் போறீங்க, எவனோ பணக்காரன் இருந்துச்சு அடுத்த நிமிஷம் போய் நிக்கிறீங்க, அப்ப உங்க கட்சிக்காரன் மரியாதை இல்ல. நம்ம மாவட்ட செயலாளர் ஐயா மேற்கு மாவட்ட செயலாளர் ஆனா ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தாரு, அக்கா மேரி செல்வராணின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. கிட்டத்தட்ட கட்சியில் அந்த தலி தொகுதியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அடக்குமுறை, எவ்வளவு பெரிய மொழிவாரி பிரச்சனை இருக்குது, நாம் தமிழர் நாங்கள் கொண்டு போன எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அந்த பகுதியில் நின்று கட்சியை வளர்த்தினாங்க. உடல் நோய்பட்டு ரெண்டு காலை இறந்துட்டு நீங்க சுகரில் ரெண்டு காலில் இருந்து சக்கரை நோய் வந்து ரெண்டு காலை இறந்துட்டாரு, எத்தனை முறை நீங்க வந்து பாத்துருக்கேன் பொறுப்பாளரை, எதை நம்பின போக சொல்றீங்க? நீங்க உங்க கட்சியில் நாளைக்கு இருக்கோம், நீங்க எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு வரோம், நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி ஏதோ போடுறாங்க வளர்க்க போறேன், நாளைக்கு என் குடும்பத்தை பாக்குறேன் பார்த்து உங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் 50 லட்சம் கூட சொல்ல காசு கூட சொல்ல, ஒரு ஆறுதல் சொல்ல தான் உங்களால் வர முடியுமா என்கிட்ட நீங்க? அப்ப எதை நம்பி நாங்க இருக்கோம், உங்க கூட இருக்கோம், எதை நம்பியுமே இல்லை, எல்லாமே இழந்து வந்துட்டோம். ஒரு பொதுச் செயலாளர் போடுறீங்க, மாநில பொதுச் செயலாளர் ஒருத்தர் போடுறீங்க, கட்சியில் நெருங்கி அவர் பார்த்தா கட்சி பத்தி தவறா பேசுந்த ஒரு ஆள் திருதுப்புன்னு கூட்டிட்டு வந்து முந்தானத்து வந்து செயற்குழு கொடுத்து இவர் தான் மாநில கட்சியோட பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க. அப்ப யாரு அப்ப யாருமே கேட்டீங்க, எந்த நடவடிக்கை கொடுக்குது, யாரு கேட்கறீங்க நீங்க? உன்னை பத்தி அசிசமா வெளியே பேசுறான், அவன் திருதுப்புனு வரா, உங்களுக்குள்ள என்ன எனக்கு மச்சு அவர் பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க, யாரு கேட்டு பண்றீங்க இந்த விஷயம்? எனக்கு ஒரு ஐயா இருந்தா விஜயகுமார்ன்ற அண்ணன், ஆனா ராஜராஜ சோழன் நீங்க உலகத்துல செலவு வச்சு நம்ம செலவிக்கணும்னா ஒரு இடம் என்னன்னு கேக்குறேன், என் சொந்த இடத்த அவர் 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு இடத்த எனக்கு எழுதி வைக்கிறாரு. பிரபா நீ இந்த நிலத்தை உன் பேர்ல எழுதிக்கன்னு சொல்றாரு, நான் எழுத மாட்டேன் நான் இந்த நிலத்தை என் பேர்ல, நான் வந்து கட்சி தலைமை பேர் எழுதுறேன், நான் எழுதி விட்டு நான் எழுதி கொடுத்தேன், நான் கட்சி தலைமை பேர்லாம் எழுதுனேன், எங்க பேர்ல நாங்க ஒரு ஏமாத்திரம் எழுதிக்க முடியாது. நீ கட்சி தலைமையில ஒவ்வொரு ரூபாய் 1 ரூபாய் பணம் போட்டு 1 ரூபாய் நாங்க சேர்த்து வச்ச பணத்தை பிச்சை எடுத்து 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 துளி திட்டம் பேர்ல நாங்க பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறோம். நீ கட்சி தலைமை அலுவலகத்தை யார் பேர் நீங்க பண்ணி பதிவு பண்ணிக்கிறீங்க, பாக்கியராஜ் என்ற தனிநபர் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? அப்ப யாருக்கான கட்சி இது? நீங்க வளர்ந்தா நாங்களும் வரணும் வளரணும்ல கேக்குறீங்க, எதுவும் கேட்ட மரம் வளரும் போது கிளையெல்லாம் வெட்டிட்டு தான் போகணும், கிளையும்தான் நீ மரமே வளர்ந்துருப்பீங்க நீங்க. எதுவும் கேட்ட வந்து சாக்கடை அடைப்பு பண்றது பிசுறுன்றது இதெல்லாம் யாருடைய விஷயம்? இதெல்லாம் என்ன பேசுறீங்க? அப்ப நாங்க என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை பண்ண செஞ்சோம், ஈழ மக்களுக்கான பிரச்சனை ஆரம்பிச்சோம், ஈழ மக்களுக்கான நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டு பண்ற அத்தனை கட்சியும் ஈழ மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அது கட்டி கொடுத்துருக்காங்க, சொந்த வீட்டில் அவங்க அவங்க 10 பேர் தத்து எடுத்து கொடுத்துருக்காங்க, வெளிநாடு படிக்க வச்சிருக்காங்க ஈழ மக்களுக்கு. நீங்க ஈழ மக்களுக்கான செஞ்ச உதவி 10 உதவி சொல்லுங்க. நீங்க நான் உங்களுக்காக வந்து சேரல, நான் கட்சியில பிரபாகரன் ஒட்டைநபருக்காக வேலை செஞ்சாங்க, அந்த மூத்த பத்தனை கட்சிக்கு வந்தோம், ஈழ மக்களுக்கு செஞ்ச உதவி நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க எதுவுமே இல்லை. எல்லா சாதி கட்சி தலைவரும் பாமகவோ இல்ல விடுதலை சக்திகளோ இல்ல அது மாதிரி பல சாதி கட்சியில வந்து நீங்க சாதி மொத்த சாதி மக்களும் என் சாதிக்காரன் கூட்டு போய் திமுக அதிமுக அடகு வைக்கிறீங்க, நீங்க ஒட்டுமொத்த தமிழராக கூட்டு போய் எங்களை தமிழர்லாம் இணைச்சு இப்போ தமிழ் நீங்க அடகு வைக்க போறீங்க. 75 நாள் கெஜ்ரிவாலால் ஆட்சி பிடிக்க முடிஞ்சாச்சு, 13 வருஷத்துல வந்து பவன் கல்யாணம் பிடிக்காச்சியா, 14 வருஷம் பிடிக்க முடியல, எங்களை குற்றச்சாட்டு நினைக்கிறீங்க? நான் கிசை கிளையை கட்டமைக்காம போயிட்டுமா, கிளையை வேலை செய்ய போயிட்டுமா? நீங்க என்ன சொல்றாங்க அதை செஞ்சுதான் நினைக்கிறோம் இல்ல நாங்க என்ன பொறுப்பாளர் நீங்க போறவங்க வேணாம் தட்டி கழிச்சு போயிருக்குமா? என்ன உங்களுக்கான இடையூறா ஒண்ணு இருந்திருக்க சொல்லுங்க. இல்ல யானை பொறுப்பாளர் எங்ககிட்ட வந்து ஒரு ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறோம்னு சொன்னா நாங்க அதை வந்து நிராகரிச்சு விட்டுருக்குமா? நாங்க என்னைக்குன்னா எதுவுமே பண்ணலையா? நாங்க தவறு எங்க எங்குது? நீங்க அந்த மண்ணின் மைந்தருக்கு எப்படி தமிழ்நாடு முழுசு நீங்க மண்ணின் மைந்தருக்கு நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், மண்ணின் மைந்தர் தான் நீங்க ஆட்சி ஆளுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல் உட்பட உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் எல்லா தேர்தல் உட்பட நீங்க அந்த மண்ணல் மைந்தனுக்கு தான் நீ சீட்டு கொடுக்கணும். நீங்க
நீங்க அதே செய்ய மாட்டேறீங்க நீங்க. அப்ப யாருக்காக வேலை செய்யற அரசியல் இது? ஒன்றும் புரியல எங்களுக்கு. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் மாறி நிற்கலாம், வேற வழி இல்லை எங்களுக்கு. இப்பயும் தாங்கணும் வழி எவ்வளவு முடியும் முடியல. இரண்டு அஞ்சு நாளுக்கு அழுது உட்காந்துக்கிறோம், என்ன பண்றோம் தெரியல. எங்கம்மா என் குடும்பத்தை கூட 14 வருஷத்துல 14 நாள் பார்த்துருப்போம் முழுசா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. போய் பாருங்க கிராமம், எங்க கிராமத்துல போய் கேளுங்க. ஒருத்த நாம் தமிழ்ச்சியோட பொண்டை பொறுப்பாளரோட மனைவியை போய் கேளுங்க, அவனுடைய நிலைமை என்ன இருக்குன்னு. அதையும் பார்த்து லெட்டர் பேட் கொடுக்காது அந்த கட்சிக்காரன், அவனுடைய குடும்பத்தை போய் பாருங்க அவன் நிலைமை என்ன இருக்குன்னு. அப்ப எங்க கொண்டு போய் சேர்த்து எல்லா விஷயம் கொண்டு போய் சேர்த்து சேர்த்து எல்லாம் மாத்தி எல்லாம் பண்ணி விட்டாங்க. மொத்தமா எதுவுமே இல்லை. இவ்வளவு இழப்புகளை எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாத்தையும் தாங்கிட்டா நிக்கிறோம். நீங்க சொல்றீங்க எங்க சாதி பிரச்சனை இருக்குது, நீங்க தமிழர் தமிழ்னு பேசுறீங்க, நீ இருக்கிற அத்தனை தம்பிக்கு நீங்க சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு முழுசு. நீங்க மதுரையில திருச்சிலையோ இல்ல நீங்க வந்து வேற பகுதியிலயோ நீங்க வந்து தமிழரா முழு தமிழர் இருப்பாங்க. என் மாவட்டம் மண் அப்படி இல்லையே. இங்க வேலை செய்யற அத்தனை பேர் கன்னட மக்களும் தெலுங்கு தாய் மொழி சார்ந்த மக்களும் வேலை செய்யறாங்க கட்சியில். எங்களை நாங்க எப்படி ஈடுபாடுறோமோ அதே ஈடுபாடோட அவங்க வேலை செய்யறாங்க. நாங்களும் அவங்களை எப்படி நிராகரிக்க முடியும்? நான் அந்த பதிவு போய் வேலை செய்யறோம். அப்ப நீங்க இதெல்லாம் மாத்தணும் கொள்கை ரீதியா. நீங்க தம்பி நம்ம கட்சி பொறுப்பாளர்கிட்ட ஒரு செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க, செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க, செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க, செயற்குழு கூட்டம் என்ன பேசுறீங்க? நாங்க எப்படி வருவோம்? நீ காருக்கு முன்னாடி எப்படி போனோம்? நீங்க வந்தா சாப்பிடும் போது யாரும் இருக்கக்கூடாது, உள்ள உட்காரும்போது எதிர்க்கூடாது, இதான் செயற்குழு கூட்டத்துல பேசுவாங்களா? பொதுக்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே பேசுறீங்க, போறது முன்னாடி கையெழுத்து வாங்கிடுறீங்க. செயற்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே கையெழுத்து வாங்கிடுறீங்க. என்ன மதிப்பு? இன்னும் ஒரு கார்பரேட் கம்பெனி கூலி வேலை கூலி வேலை செய்யறது 14 வருஷம் வேலை செஞ்சோம், யாருக்கிட்ட என்ன கேட்டு செஞ்சிருக்கீங்க? கேட்டிருக்குங்களா? என்னைக்கு ஒரு நாள் போன் பண்ணி தம்பி இது கட்சி ஐட்டம் எப்படி போன ஒரு நாள் கேட்டுருங்களா? யாருன்னா ஒருத்த புகார் சொல்லிட்டானா அடுத்த நிமிஷம் திட்டத்தை மட்டும் போன் வந்துடும். இது எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு வந்திருக்குங்க கட்சி நடவடிக்கை எப்படி வளர்க்கலாம்? உங்க பகுதி என்ன பிரச்சனைக்கு இது? என்ன பண்ண போறீங்க கேட்டா நான் எல்லாம் என்ன இடம் பார்த்துட்டு சாதாரண நினைக்கிறேன். எனக்கு எல்லா பக்கம் தெரியும், என்ன சரி தெரியாம இருக்கிறதா பேசுறீங்க. ஒருத்த எவனை எடுத்து பேசிட்டா அவனுக்கு ஆப்போசிட் ஒரு 4 பேர் 5 பேர் நீங்களே உருவாக்குறீங்க, கேட்டா இல்லைன்றீங்க. எவ்வளோ நடக்குதுன்னு வழி தாங்க முடியாத வழியா நடக்குது. நாங்க என்ன ஏழ்மையா இருக்கோம்? நீங்க சொல்றீங்க அண்ணன் வீட்டில் பேசுறீங்க, நாங்கள் என் வீட்டில் வந்து என் பொண்டாடி பிள்ளை உனக்கு ஏரி வேலைக்கு காடு வாங்கி ஏரி வேலைக்கு தான் போயிருக்கிறேன் ஒரு மண்டல சார் வீட்டில். நீங்கள் உங்களோட வீட்டில் எப்படி இருக்குங்க? எனக்கு 5 ஏக்கரால் நினைச்சு இல்லை, உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வீட்டில் நீங்கள் 5 கார் 15 பேர் வேலை செய்கிறாங்க, 3 பேர் தான் இருக்குங்க வீட்டில் குடியிருக்குங்க, 15 பேர் வேலை செய்கிறாங்க உங்களுக்கு வீட்டில். எளிமையான கட்சி மாதம் 2 லட்சம் வாடகை கொடுக்குறங்க. யார் எளிமையான கட்சினா? யாருக்கு வர சொல்கிறீங்க நீங்கள்? எல்லாம் இழந்துட்டோம். நீங்கள் திருப்பினையும் நீங்கள் கட்சி விட்டு சேர்த்துவங்க சேர்த்தான் போவங்க, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். நாங்கள் அதை பற்றி வரல, வந்துட்டோம். தெரியாம எந்த ஜென்மத்தில் செஞ்சு பாவமோ அந்த ஜென்மத்தில் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணுன்ற மாதிரி கண்டிப்பா மாட்டி 14 வருஷம் எங்க வாழ்க்கை இழந்துட்டோம். படிச்ச பையன், தம்பிங்கெல்லாம் படிச்ச பையன், 18 வயசு 16 வயசுல கல்லூரி கூட முடிக்கல, முழுசா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. இதான் பொண்ணு 10,000 பேர் மேல இருக்காங்க, வருவாங்க. எல்லாம் பேசிட்டு அடுத்து எந்த இயக்கம் நம்ம போறோமோ இல்ல எந்த இயக்கத்துல கூப்பிடுறாங்களோ வருவாங்க. வேற வழி இல்லை. ஒன்னே ஒண்ணு, இந்த மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்த மக்களோ இல்ல தமிழ்நாடு சார்ந்தோ சொல்றேன், யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். நான் இளமையை அழிச்சிடாதங்க, போதும். நீங்க என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஆச்சு, 1 லிருந்து 4 ஆனைங்க, 4 லிருந்து 7 ஆனைங்க, 7 லிருந்து 14 தான் போயிருக்கணும். நீங்க ஏன் 7 லிருந்து 8 கூட ஆகல? எங்க மாற்றம்? அவ்வளவுதான். நீங்க இவங்கெல்லாம் இந்த மாற்றம் இல்லை, இவங்க எந்த வேலையை செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எந்த இளைஞர்களும் உங்க வாழ்க்கை கெடுத்துறாதுங்க. அவன் மனைவிகளுக்கு எல்லாம் தகுதி, இளைஞர்கள் கூட சொல்றேன், அவன் குடும்ப பெண்கள் சொல்றேன், தயவு செஞ்சு உணர்ச்சி பெருக ஊட்டி, உணர்ச்சி எங்களை ஊட்டி, எங்களை வேற திசைக்கு நாங்களாம் போய் சம்பாரிச்சு இருப்போம், எங்களை இது மாதிரி ஊட்டி ஊட்டி பண்ணாதீங்க. அப்புறம் நான் கூப்பிட்டோமா, நாங்கள் செஞ்சுமா, உங்களால் செய்ய சொன்னமெல்லாம் கேட்காதீங்க. எல்லாம் அடுத்த கட்ட தமிழ்நாடு முழுசுன்னு ஏற்கனவே இவங்க தமிழ்நாடு முழுசு இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் உட்பட கடைசியாக எல்லோரும் உட்பட வெளியே இருக்காங்க. நிறைய பேர் இவங்க விளக்கியிருக்காங்க, வெளியும் வெளியே இருக்காங்க. சில பேர் இப்போ இன்னும் இருக்கிறவங்க வெளியே வர போகிறாங்க. இவங்கெல்லாம் இணைச்சி செஞ்சுட்டு வர நவம்பர் 27க்குள்ளே ஒரு நல்ல மாவீர நாள் உள்ள ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக இப்போ புதுசாக கட்டுறதா இல்லை இருக்கிற தமிழ் தேசிய இயக்கத்தில் நல்ல இயக்கமாக நாங்கள் போய் சேரதான்றது நவம்பர் 27க்குள்ளே முடிவு பண்ணுவோன்னு. கட்சியில இணையத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறது இயக்க ஆரம்பிக்க முன்னாடி மதுரை வெற்றிக்கு முன்னாடி மதுரையோட பொறுப்பாளர் இன்னைக்கு அவர் மாநில பொறுப்பாளர் இருந்தார். அவரை இப்ப எடுத்துட்டீங்க. புகழேந்தி மாறன் உங்களுக்கு சென்னையில போய் இருக்கிறது இடம் கொடுத்து செஞ்சு தங்க வச்சு பண்ண புகழேந்தி மாறன் ஒரு மாநில ஒரு சென்னை சார்ந்தவர், அவரை ஒதுக்கிட்டீங்க. உங்களுக்கு கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி பத்தி தெரியும், உங்களுக்கு கல்யாண சுந்தரம் கோயம்புத்தூர்ல வந்து பண்ணாரு, அவரை ஒதுக்கிட்டீங்க. ராமநாதபுரத்துல அன்னைக்கு இக்கட்டான காலகட்டத்துல அன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்துல அன்னைக்கு காங்கிரஸோட எதிர்ப்பு ஆட்சியில் இருக்கும்போது பெரிய எதிர்ப்பு பண்ணி காங்கிரஸ்க்கு ஆதரவா பா சிதம்பரத்துக்கு எதிர்ப்பா நின்ற அண்ணா ராஜீவ்காந்தி அண்ணன் இருந்தாரு. அன்னைக்கே அரசியல என்ன தெரியாது, அன்னைக்கு அவர் எதிர்த்து நின்றாரு பா சிதம்பரத்தை, அவரை கட்சி விட்டு எடுத்துட்டீங்க. அண்ணன் ராஜா இங்க மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் ராசா அமைப்பன் ஒருத்தர் இருந்தாரு, அவரை தூக்கிட்டீங்க. இப்ப சிவசங்கரனை பத்தி ஒண்ணு பேசுறீங்க, அக்கா காளியம்மாவை பத்தி இப்ப நீங்க கடைசி பேசுறீங்க, அது ஒண்ணு என்ன நடவடிக்கை தெரியல. தஞ்சை குகன்குமார்னு அண்ணன் இருந்தாரு, அவர் கிட்டத்தட்ட அதுவும் இன்னொரு கூத்து அதுதான்,
இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, யார் யார் கட்சியோட மாவீரர் நாள், இன்ன வரைக்கும் தமிழ் தேசிய இல்ல உலகம் முழுசும் நடந்த மாவீரர் நாள், மாவீரர் நாள் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள நடந்துச்சு. கிருஷ்ணகிரியில தான் முதல் முதல் 2017 நம்ம மாவீரர் நாள் வெளித்திடல் வச்சோம். நம்ம அதுக்கு அரசு கோர்ட்ல வந்து உயர்நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி வச்சோம். அந்த மாவீரர் நாள் யார் யார் சிறப்பாக வைக்கிறாங்களோ, மாவீரர் நாளா தெரிஞ்சு நோட் போட்டாங்க, மாவீரர் நாள் யார் அந்த மாவட்டம் நடத்துறாங்களோ அடுத்த மாசம் அடுத்த வருஷம் பார்த்தா அந்த மாவீரர் நாள் நடத்தின அந்த மண்டல செயலாளரும் மாவட்ட செயலாளர் கட்சியில் இருக்க மாட்டாங்க. நான் நடத்தினேன், நான் கட்சியில் இல்லை. அடுத்து சஞ்சீவநாதன் ஒருத்தர் நடத்தினாரு, அவர் கட்சியில் இல்லை. அடுத்த வருஷம் தஞ்சை குமுகமா நடத்துற, அவர் கட்சியில் இல்லை. அப்ப யார் யார் அடுத்து மதுரை நடத்தா மதுரை அண்ணன் இல்லை. அப்ப இது உண்மையாவே தமிழ் தேசிய இயக்கத்துக்காக தான் இவங்க வேலை செய்யறாங்களா, இல்ல எல்லாருக்கிட்டையும் எங்களை தமிழ் தேசிய இயக்கத்துக்காக விடுதலை புலிகளுடைய இதுக்கும் தமிழ் தேசிய மக்கள் இழந்த லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது பல கோடி பேர் வெளியே வந்தாங்க, லட்சம் பேர் கொதிச்சிடுவாங்க, அவங்கள மறைமாத்துறதுக்காக எங்களை உள்ள எங்களை நினைச்சிங்களான்னு தெரியல எங்களுக்கு. நாகக்கூடாது நினைக்கிறாரு யாருமே, அடுத்த தலைமை யாருமே இல்ல, பேச்சாளர் இல்லை. இன்னைக்கு துறைமுகம் மட்டும் தான் இருக்கிறாரு, இடுமுகம் கார்த்தி தம்பி இருக்கா, ரெண்டு மூணு பேர் பேச்சாளர் இருக்கிறாங்க, இல்ல யாருமே இப்ப யாருமே இல்ல, எல்லா பேச்சாளர் வெளியே போயிட்டாங்க. ஆமா இதுல ஏன்னா இவர் தான் தலைமையே, நம்ம அடுத்தவங்க கொலை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கட்சியில் போற திரும்ப நாளைக்கு சேர்த்து வந்து பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுன்னு கட்சி தலைமை உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும், எல்லா தவிர உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும். அப்ப நீங்க அடுத்த கூட கிரகம் நாலு பேர் பண்றாங்கன்னா கூட கிரகம் வந்து இவங்க எல்லாம் சரியில்லை, இவங்க சீமான வந்து அப்படி ஒரு மோட்டிவேஷன் பண்ணி உள்ள நிதி வச்சுக்கிறாங்க கட்ட மிஷின் அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. சொல்றேன்னு 2010 இன்னைக்குலண்ணே 2019 சொல்றேன் நாங்க 2019 முன்னாடி எங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியல. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்து வாக்குசாதிக்கும், அதுக்கப்புறம் தான் கட்சியோட வேலைகள் அதிகமாக இருந்தது. அப்போ வந்து சொல்லிட்டு தான் யாரும் சொல்லாமலாம் இல்லைன்னு அவர் கேட்கல, யாரையும் காது கொடுத்து கேட்கல. அவர் ஒரு நிமிஷம் கூட பேசுங்க, நீங்கள் எந்த தமிழ்நாடு முழுசும் கேட்டு பாருங்கண்ணே, அவர் கூட இருக்கிற நாலு பேர் தவிர அவர் தமிழ்நாடு முழுசும் எந்த மண்டல செயலாட்டு பேசுனது கிடையாது, எந்த மாவட்ட செயலாட்டு பேசுனது கிடையாது, எந்த பொறுப்பாளர்கிட்ட பேச மாட்டார். அந்தந்த பதில் பேசி விடுவாங்க, போடுவாங்க, அவங்களும் தூக்கி விட்டுருவாங்க. அதில் யாரும் ஒரு மாநில பொறுப்பாளர் உள்ள அடுத்து வேலை செய்வான், இல்லை யாரும் ஒரு பணக்காரன் வருவான் உடனே, எல்லாம் திமுக திமுக வலுவான ஒரு ஆட்கள் வருவாங்க, அவங்கள வச்சு கட்டமைப்பு போவாங்க, யாருக்கிட்டே பேசுனது கிடையாது. அப்படிதான் எடுத்துக்க முடியல. ஏன்னா இல்ல, ஏன்னா சீமானுக்கு அப்புறம் நீங்களே உருவான ஆட்கள் எங்க கட்சி வளர்க்கும் போது உங்களுக்கு கூட ஆட்கள் எங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. நீங்க காளி மக்கள் இதுல சொல்ற மாதிரி கல்யாண சுந்தரம் மாதிரியும் ராஜீவ்காந்தி மாதிரி எல்லாம் துரோகம் மட்டும் போன கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி என்ன துரோகம்னா நீங்க சொல்லுங்க. முதல்ல நான் எடுத்து நின்றாங்கன்னா அந்த கட்சி போய் நிக்க வச்சது யாரு, திமுக எந்த கட்சி வேணாம் நிக்க வச்சு அதிமுக போய் இணைஞ்சது யாரு, எந்த கட்சி மதவாதத்துக்கு எதவாதத்துக்கு சொல்லிட்டு அதுல போய் இணைஞ்சு வச்சு பிஜேபி இணைய சொன்னது இணை வச்சது யாரு, தமிழ் தேசிய அரசியல் வெறுக்கு வச்சது யாரு, நீங்க தான். யாரும் வேலையிலாம் இறம்பல, இவர் யாரையும் தன் கூட இருக்கிறவங்களும் ஒருத்தவங்க வளரக்கூடாது. யாரும் அந்த மாவட்டத்திலயோ இப்ப அண்ணன் இப்ப திமுகவா ஐயா வீரபாண்டியார் இருக்காரு, அதிமுகவா அண்ணன் கே பி முனுசாமி என்னங்கிறாரு, வேலூர் இல்லையா அண்ணன் துரைமுருகன்ங்கிறாரு, வீரமணிக்கிறாரு, தங்கமணிக்கிறார், இவர் ஒரு இந்த ஒரு ஆட்கள் அவருக்கு இணையக்கூடாது. அவர் சொல்ற விஷயம் தனக்கான ஆட்கள் சேர்த்தா தனக்கான ஆட்கள் சேர்க்காத, இவங்க எல்லாம் தனக்கான ஆட்கள் சேர்த்தா இத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறாங்க, நாங்க எங்களால் தனக்கான ஆட்கள் சேர்க்காதனாலதான் நாங்க அனாதையே விடுறோம், எங்களை அனாதி விட்டுறாங்க. இவரோட பிளானு ரொம்ப அருமையா இருக்கும், யாரும் இணைச்சு விட மாட்டார், யாரும் செய்ய விட மாட்டாரு. அப்படியே அப்படியே ஒரு ஆள் அப்படியே கான்செப்ட் அப்படியே ஒரு ஆள் அப்படி தள்ளி அவனை அப்படியே மோட்டிவேஷன் பண்ணி அவனை குற்றச்சாட்டு பண்ணி அவன் தள்ளிடுவாரு, பின்னாடி அவனை பின்னாடி போகாத அளவுக்கு முழுக்கி விட்டுருவாரு. ஏன்னா இப்போ இப்போ இங்கே வந்துருக்க பிள்ளைங்க எவ்வளோ பேர் வருத்தப்பட்டுருக்காங்க மனசு எங்களுக்கு தான் தெரியும், இது மாதிரி வெளியே 5000-10000 பேர் இருக்கிறான், எவ்வளோ வருத்தப்பட்டுருக்கா எங்களுக்கு தான் தெரியும், வேற வழி இல்லை, விட்டு போக முடியல அவனுக்கு. அவருக்கு ஆதரவால் ஒரு 4-5 பேர் போட்டிருப்பாங்க இருப்பாங்க, இது எங்க கூட இணைஞ்ச நான் இணைச்சேன், ஏன்னா சீமானன் வந்து இங்க நினைக்கலன்னு கட்சி அன்னைக்கல அன்னைக்கெல்லாம் இணையதளம் இல்லை, அவரால் இணைஞ்சிருப்பாங்க, அவங்களால கொஞ்சம் இணைஞ்சிருப்பாங்க, 50,000-30,000 பேர்லாம் இணைஞ்சிருக்க மாட்டாங்க, அவரால் 5,000 பேர் இருந்தா நாங்க போய் திருத்திருவா ஊடு ஊட உட்காந்து பேசி செஞ்சு. இப்ப தட்டரலி என்னோட கிராமம், என்னோட கிராமத்துல பிரபாரங்கிறதுனால அங்கே 400 ஓட்டு உங்களுக்கு விழுது, பிரபாரம் அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சீமான்கா மொத்தம் சீமான்கா ஓட்டு போட்டு மாட்டாங்கல்ல, அப்ப அது மாதிரி அந்தந்த கிராமத்துல தாய்வழி கிராமத்துல எல்லாம் இருக்கிறாங்க பேசுறாங்க, அந்த உறுப்பினர் உறவுகள் இருக்கிறாங்க, உறவுகள் நாளைக்கு எதனா ஒரு உதவி பண்ணுவாங்கன்னா அந்த ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த முறையில் தேர்தலாம் நீங்கள் 2வது இடத்துலாம் வந்திருக்கோம், கிட்டத்தட்ட அண்ணன் ராமச்சந்திரன் இருக்கிற ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் ஊர், அவர் ஊரில் 2வது வாக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் நாங்கள். அப்போ அங்கே போய் நாங்கள் நின்று போராடணும், தெலுங்கு சமூக மக்கள் நான் நின்று தொடர்ந்து 200 நாட்களில் வந்து அவங்க கூட ஒரு வருஷம் வந்து அந்த சிப்கார்டு பிரச்சனைக்காக போராடினேன், அந்த மக்கள் எங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் மட்டும் கட்சியை வளர்க்கல, எல்லாம் சேர்ந்து வளர்த்துருக்கோம், அவ்வளோதான், எல்லாம் வெளியே வரேன்ண்ணே, பேர் எடுத்துட்டாங்கண்ணே, ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ளே யாரும் இல்லைண்ணே. இப்போ அண்ணன் ராவணன் மட்டும் தான் இருக்காருண்ணே, அவரையும் அவர் தான் பொருளாளராக இருந்தார்ண்ணே, இன்னைக்கு அவர் தான் கட்சிக்கு முன்னோடியா இருந்தாரு, இருக்கிற வழக்குகளை அவ்வளோ பார்த்துருந்தாரு. இன்னைக்கு விவசாய சின்னத்தெல்லாம் அவரை கூட்டு வந்து அவர் அருமும் நின்றுருக்கலாம், அவர் மனசங்கடாத மாதிரி ஆட்கள் வெளியே இவங்க அனுப்பிச்சு விட்டாங்க, புது ஆட்கள் சின்ன பிள்ளைங்களை எதுவும் விவரம் இல்லாத பிள்ளைங்க போட்டாங்க, விவசாய சின்னத்தை இழந்துட்டாங்க, கஷ்டப்பட்டு ஊர் ஊரா சேர்த்து சின்னத்தை இழந்த காரணம் தான். அவர்களாம் பொதுச் செயலாளர் கொடுத்துருக்கலாம், கட்சி போற பொதுச் செயலாளர் அவருக்கு தான் கொடுக்குற அங்கீகாரம் கொடுத்துருக்கலாம், அவங்க கொடுக்கல. இவங்க யாருமே நிராகரிக்கிறாங்க, அந்த ஒழுங்கு நடவடிக்கை கூட இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்களே, அதனால யாருமே இல்லைன்னு. இப்ப
அவன் இறந்தப்ப பேசுனது, ஏன்னா அவன் நம்மளுக்கு தெரியும் அவன் இன்னும் நிகழ்ச்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் வருவான் அந்த பையன், மீது வந்து நம்ம கூட அதிக தொடர்புலாம் இல்லை, அவன் பாட்டுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் போவான் செய்யும், மீது எந்த தொடர்பு கட்சிக்கு நிதிக்குதியோ இல்ல கட்சி கலப்படையிலையோ அவனுக்கு பொறுப்பு கூட அவனை போட்டு பொறுப்பு நம்ம பொறுப்பு கூட அறிவிக்கல, அவனுக்கு எல்லாம் பெருசாக அறிவிக்கல, யாரும் பொறுப்பே அறிவிக்கல, அவங்க பொறுப்புகளையும் போட்டு அவன் தகவல் போட்டு அவ்வளவுதான். அவனை வந்து இன்னும் அது அதுக்கு பிறகு எந்த ஒரு கட்டம் வச்சு கட்சி வழக்குன்ற விஷயம் எனக்கு பேசவே இல்லை. அவன் இறக்கும்போது என்ன இப்படி இறந்தான்னு கேட்டான், இந்த மாதிரி அவன் உண்மையை தப்பு பண்ணியிருக்கான், தவறு பண்ணியிருக்கான், காவல்துறை சொல்லுது, காவல்துறை சொல்றாங்க, அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க, அவன் தப்பு பண்ணிடான், அதை உணர்ந்து அவன் இறந்துட்டான், இதுதான் விஷயம். இறந்துட்டானு நம்ம தலைமைக்கு சொல்றோம், தலைமையை அதை பத்தி கேட்கறாங்க, செய்யறாங்க, இவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே விஷயம் கேட்கல, செய்யல. அதுக்கு பிச்சம் நாங்க இப்போ